ஹலோ விபோஸ், இன்னைக்கு வந்து வரலாறுல லெசன் நம்பர் 6ல இடைக்காலம் இருக்கும். அந்த லெசன்ல இருக்க புக் பை க்வெஸ்சன்ஸ் தான் வாங்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 91 எடுத்து வச்சுக்கோங்க. சோ 91 எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம ஒன்பாடு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்பாடு பாருங்க, டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதம் ஆகும் இருக்கா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஷிண்டோன் இருக்கு பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒன்பாடு பாருங்க, டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும் இருக்கா. டைம்ஸ் யாஸ் இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஆல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெயினை கைப்பற்றி அராபிய தளபதி டேஸ் இருக்கு பாருங்க, சோ அதுக்கான ஆன்சர் தாரிக் இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹருன் அல் ராஷித் என்பவர் டேஸின் திறமையான அரசர் இருக்கா. இதுக்கான ஆன்சர் வந்து அப்பாசித்து வம்சம் இருக்கு பாத்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது ஒன்று பாருங்க, நில பிரபுத்துவம் டேஸ் மையமாக கொண்டது. இதுக்கான ஆன்சர் அண்டு இருத்தலைன்னு இருக்கா, ஆப்ஷன் ஆல, அதை டெக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கோடிட்ட இடத்தை நெருப்ப பாப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னோட பாருங்க, டேஸ் என்பவர்கள் ஜப்பானிய பூர்வீக குடிகள் ஆவர் இருக்கா. அயனஸ் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, அயனஸ். அடுத்த ஒன்னோட பாருங்க, டேஸ் என்பவர் ஜப்பானிய முந்தைய பெயர் ஆகும் இருக்கா. யமோட்டோன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, யமோட்டோ. மூணாவது ஒன்னோட பாருங்க, டேஸ் என்பது மெதினாவின் முந்தைய பெயர் ஆகும் இருக்கா. மதினாட் உன் நபி, மதினாட் நபி. இப்ப நாலாவது ஒன்பாடு பார்ப்போம், வடக்கு பகுதியில் இருந்த சீனர்களுக்கு பண்பாட்டில் பின்தங்கிய டேஸ் மக்கள் அச்சுறுத்தலை கொடுத்தனர் இருக்கா. இதுக்கான ஆன்சர் மங்கோலியர்கள் இருக்கு பாருங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அஞ்சாவது ஒன்பாடு பாருங்க, உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் டேஸ் ஆவார். யாருன்னா இரண்டாம் முகமது. அடுத்து பாருங்க, சரியான கூட்டை தேர்ந்தெடுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து சில கூட்டுகள் கொடுத்து இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல சரியான கூட்டு எதுனா ஆப்ஷன் 4 தான். சோ ஆப்ஷன் ஈனா இருக்கு பாருங்க, 4 சரின்னு இருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல எந்த கூட்டு சரினா ஆப்ஷன் இ பாருங்க, 2 மற்றும் 4 சரியானவைன்னு இருக்கா, இதை நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது கொஸ்டின்ல இந்த 4 கூட்டுல எது சரின்னா ஆப்ஷன் 4 பாருங்க, சரின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, ஈனால, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 4வது க்வெஸ்சன்ல வந்து ஆப்ஷன் ஆ பாருங்க, கூற்று சரி காரணம் தவறுன்னு இருக்கா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பௌத்த மதம் இந்தியாவில் இருந்து சீனாவிற்கு சென்றது, இந்த கூற்று சரிதான். அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீனாவில் தொடக்க காலத்தில் குடியேறிய இந்தியர்கள் பௌத்த மதத்தை பின்பற்றியவர்கள் இருக்கா. சோ இந்த காரணமும் சரிதான். சோ ஆப்ஷன் ஆ இருக்கு பாத்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இதுல வந்து கூற்று சரி காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. சோ இதை பொறுத்த வரைக்கும் கூற்று சரிதான், ஆனா காரணம் மட்டும் இதற்கான காரணம் கிடையாது. சோ ஆப்ஷன் ஆ இருக்கு பாத்தீங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பொறுத்துக்க பார்ப்போம். பொறுத்துக்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, சிகப்பு தலைப்பாகைகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்களா, அது யாருன்னா ஷூ யுவான் சங் இருக்கு பாத்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. செல்ஜுக் துருக்கியர்கள் இருக்கா, இதுக்கு ஆன்சர் மத்திய ஆசியா. முதல் சோகுனேட் இருக்கா, இதுக்கு வந்து காமகுரா. பாக்தாத் இருக்கு பாருங்க, இதுக்கான ஆன்சர் அரேபிய இரவுகளின் நகரம். கான்ஸ்டான்டின் நோபில் கைப்பற்றப்படல், 2வது முகமது. சோ ஆன்சர் பாருங்க, 3, 5, 4, 1, 2 போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க, சீன பெருஞ்சுவர்னு சொல்லி கேட்டிருக்காங்களா, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 83 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, பேஜ் நம்பர் 83 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க, சீன பெருஞ்சுவர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்களா. சோ அந்த பாக்ஸ்ல வந்து ஒரு 3 பாயிண்ட் எழுதினா போதும். என்னென்ன பாயிண்ட், இந்த கீமுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க கொண்டனன்னு சொல்லி இங்க முடிது பாருங்க, இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் குறிச்சுக்கோங்க. ரெண்டாவது இங்க பாருங்க, இச்சுவர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கருதப்படுகிறது இங்க முடிதா, இது 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கீழே பாத்தீங்கன்னா தற்போதுன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த தற்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க ஆகும்னு சொல்லி முடியுதா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் 2 மார்க்கோட ஆன்சர். இந்த 3 பாயிண்ட நோட் பண்ணால மட்டும் போதும். ஓகே, இப்ப நம்ம அடுத்த 2 மார்க் பார்ப்போம். அடுத்த 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிலுவை போர்களின் தாக்கம்னு கேட்டிருக்காங்களா, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 87லயும் 88லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 87 எடுத்து வச்சுப்போம். பாருங்க, பேஜ் நம்பர் 87 எடுத்துட்டீங்கன்னா கிட்டே பாருங்க, சிலுவை போர்களின் தாக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்களா. சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இந்த சிலுவை போர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிவு கட்டியதுன்னு சொல்லி இங்க இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க.
அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பண்ணை அடிமைகள்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியேறினர்னு சொல்லி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இந்த கீழே நாட்டு பொருட்களுக்கான அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் அந்த குறிச்செல்லாம் ஃபர்ஸ்ட் குறிச்சு வச்சுக்கோங்க. சோ இந்த கீழே நாட்டு பொருட்களுக்கான அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா இங்க தோன்றினு சொல்லி இங்க இருக்கும் பாருங்க, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. சோ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்த சிலுவை போர்களின் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நேர்ந்ததாகும் இங்க சொல்லி இங்க முடியுது பாருங்க, இது வரைக்கும். சோ இது கொஞ்சம் பெரிய க்வெஸ்சன் தான், நோட் பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்டும் முக்கியமான பாயிண்ட், சோ எந்த பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணாம நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மூணாவது டூ மார்க் பாப்போம். மூணாவது டூ மார்க் என்ன கேட்டுக்காங்க பாருங்க, இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டுக்காங்களா. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 89 எடுத்துட்டீங்கன்னா திருச்சபைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. பேஜ் நம்பர் 89 திருச்சபைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்களா. சோ அதுல இந்த சமயகுமார் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க ஒரு லைன். சரி சரி, பேஜ் நம்பர் 89 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க நிலப்பிரபுத்துவம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, மேல 6.5 போட்டு. இதுல சில பாயிண்ட் எடுத்த போறோம், என்னென்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த மக்களுடையன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லி இங்க முடியுதா, இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கீழே வந்துருங்க, இப்பூமையுன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க கருதப்பட்டார்னு சொல்லி முடியுது பாருங்க, இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே பாருங்க நிலப்பிரபுக்கள்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க ஆவார்னு சொல்லி முடியுதா, இது மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த சைடு பாருங்க திருச்சபைன்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்களா, அதுல இந்த சமயகுமார் கோட்பாடுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து அதிகரிக்க செய்தனன்னு சொல்லி இங்க முடியுது பாத்தீங்களா. இது வரைக்கும் குருவி, சாரி குருவினா மூணோட ஆன்சர், சுருக்கமான விடையலியோட ஆன்சர் இதுதான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட். சோ இந்த நாலு பாயிண்ட் மட்டும் எழுதுனா போதும். இப்ப நம்ம நாலாவது க்வெஸ்சன் டூ மார்க் என்னன்னு பாப்போம். நாலாவது பாருங்க, இடைக்காலத்தில் சமயகுமாரர்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்தி இரண்டு கருவிகள் யாவை நிற்க, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 89 எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. சோ இந்த பாக்ஸ் இருக்க ஆன்சர் தான். சோ இந்த திருச்சபை வழக்கம்னு இருக்கு பாருங்க, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இங்க வந்து புதைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் முடியுதா. சோ இது வரைக்கும் சுருக்கமான அடையில் நாலாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த திருச்சபை விளக்கத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க புதைக்க முடியாதுன்னு இருக்கா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம விரிவான விடையை பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சோகனேட்களின் கீழ் ஜப்பானியர் எழுச்சி பற்றி விரிவாக கூறுகன்னு இருக்கா, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 85 எடுத்துட்டீங்கன்னா மேல இருந்து இங்க ஒரு பேராப் கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்கு கீழே ஒரு பேராப் கொடுத்திருக்காங்களா, இந்த ஒரு பேராப் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தாரான்னு சொல்லி ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ இந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த தாரால இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா இங்க உருவானதுன்னு சொல்லி முடியுதா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் விரிவான விடையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த தாரால இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இங்க உருவானது வரைக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த கீழே பெறப்பாங்க, அதுல இந்த வால்வின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, இதுல இருந்து கொண்டதுன்னு சொல்லி இங்க முடியுது பாருங்க, இது செகண்ட் பாயிண்ட். இதுல இருந்து இந்த வால்வின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டது வரைக்கும். அடுத்து மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா கீழே பாருங்க, இந்த கீப்பின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இந்த சைடு மேல பாருங்க, பிரபு ஆகியோரோ அவர் அப்படின்னு சொல்லி இங்க முடியுது பாத்தீங்களா. இது வரைக்கும் விரிவான விரையோட தேர்ட் பாயிண்ட். சோ இந்த மூணு பாயிண்ட் எழுதுனா மட்டும் போதும், நோட் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இந்த மூணாவது பாயிண்ட் இதோட முடியுது. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விரிவான விரையோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, மங்கோலியர்கள் என்பவர் யாவர், அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர் இருக்கா, இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 88 இருக்கு, 84 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 84 எடுத்து வச்சுப்போம். சோ பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, யுவான் அரசு வம்சம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்திருக்காங்களா, இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு கீழே பாருங்க யுவான் அரச வம்சம்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல இந்த பாரசீகத்தைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கீழே பாருங்க இறங்கினு சொல்லி முடியுது பாருங்க, இது ஒரு பாயிண்ட். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பாரசீகத்தையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா இறங்கின வரைக்கும் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் எங்க போனோம்னா பேஜ் நம்பர் 88 போனோம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கீழே பாருங்க இறங்கின வரைக்கும்.
ரெண்டாவது பாயிண்ட் வந்து பேஜ் நம்பர் 88 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க பேஜ் நம்பர் 88 எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, மங்கோலியர்கள் மற்றும் செங்கிஸ்தான் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுல இருக்க ஒரு பாயிண்ட் தான். ஸோ எதுல இருந்துன்னா இந்த மங்கோலியர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாக்கினார்கள் சொல்லி இங்க முடிது பாருங்க, இது வரைக்கும் தான். ஸோ இது சின்ன 5 மார்க் தான். ஸோ இதுல இருந்து இந்த மங்கோலியர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க உருவாக்கினார்கள் சொல்லிங்க முடியுதா, இது வரைக்கும் தான். சோ இதுதான் விரிவான விடையில ரெண்டாவது க்வெஸ்சனோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க.